Hi friends, welcome to ABS Tips. இன்னைக்கு நம்ம பலாக்கொட்டை பொரியல் ரொம்ப சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பலாக்கொட்டை கொடச்சா நீங்க தூர வீசாதீங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போகும் முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்க கீழே தெரிகிற ரெட் கலர் Subscribe பட்டனையும் பிரஸ் பண்ணி அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்கனா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம பலாக்கொட்டை பொரியல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். பலாக்கொட்டை பண்றதுக்கு பொரியல் பண்றதுக்கு பலாக்கொட்டை பாருங்க நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மேல் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பிரவுனா இருக்கிற தோல் வந்து கொஞ்ச நேரம் நம்ம தண்ணியில ஊற போட்டாலே ஊற போட்டுட்டு கத்தி வச்சு சீவுனோனா வந்துரும். ஃபுல்லா எடுக்க முடியாட்டாலும் ஓரளவு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து தான் நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். மிளகாய் தூள், ஜீரகத்தூள், பூண்டு ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன். கறிவேப்பிலை ஒரு கொத்து, பெப்பர் இது கடைசியில போடுறதுக்காக பெப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம பேன் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். தேங்காய் தான் நான் ஊத்துறேன். கடுகு போட்டுக்கிறேன். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்ப நம்ம பலாக்கொட்டை போட்டுக்கலாம். தண்ணி ஒரு டம்ளர் ஊத்திக்குவோம். அப்பதான் அது வேகும். நல்லா தண்ணி ஊத்தி தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு தான் நல்லது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்படியே இருந்து வேகட்டும். நம்ம மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க பலாக்கொட்டை நல்லா வெந்துருச்சு. பலாக்கொட்டை வேகிறதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷம் ஆகும். எப்படி வெந்தது தெரியறதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி நீங்க பண்ணீங்கன்னா மாவு மாதிரி உடையும் பாருங்க. இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் வெந்துருச்சு அப்படின்ட்டு மாவு மாதிரி இருக்கும் உள்ள. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். மசால் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்க இப்ப பலாக்கொட்டை நல்லா வெந்து நமக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில கொஞ்சம் பெப்பர் தூள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க இப்ப நமக்கு பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் பலாக்கொட்டை கடைசா தூர வீசாதீங்க. அதை இதே மாதிரி பண்ணி பாருங்க. யாரும் இந்த மாதிரி பண்றது இல்ல. பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது இதே மாதிரி பலாக்கொட்டை பொரியல் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். வீடியோ பார்த்து முடிக்கும் முன்னாடி அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.